வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ கொடுத்து, அது கொஞ்சம் வந்து எங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்னால 2 to 3 months மேலே என்னால் வீடியோ கொடுக்க முடியல, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனால. ஸோ இன்றைக்கி தான் நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற டே என்னன்னாக்கா கரெக்டாக புள்ளியார் சதுர்த்தி, அதனால் கரெக்டாக இன்றைக்கி தான் திருப்பியும் வீடியோ கொடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்கலாமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஸ்வீட் பண்ண போகிறேன். இந்த ஸ்வீட்டு என்னன்னாக்கா, இதுக்கு பேர் மால்புவான்னு பேர். இது வந்து மராட்டி ஸ்பெஷல், இது மராட்டி ஸ்வீட்டு டாப் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாள். இந்தியன் டெசர்ட்லேயே இது ரொம்ப டாப். குலோப் ஜாமுன்லாம் நம்ம ஐஸ்கிரீமோடு வச்சு டெசர்ட் கொடுப்போமே, அது மாதிரி இந்த இது வந்து டாப் இந்தியன் டெசர்ட்டு. அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்கலான்னு விருப்பப்பட்டு பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து மைதா மாவு அல்லது ஆல் பர்பஸ் மாவுன் சொல்லுவாள், அந்த மாவு ஒரு கப்பில் எடுத்துக்கணும். ஹாஃப் கப்பு ரவா, ஹாஃப் கப்பு சுகர் சர்க்கரை, 1 கப்பு மில்க்கு, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் 1 கப் சுகர் எடுத்து வச்சுட்டு நாம் வந்து சுகர் சிரப் எடுத்து வச்சுக்கணும், அதாவது நம்ம கம்பிப்பாகும் சொல்லுவோமே ஒத்த கம்பிப்பாக எடுத்து வச்சுக்கணும். அது அப்புறமா பண்ணலாம். அதுக்கு வந்து ஏலக்காய் பொடி, இது கலரை ஃபுட் கலரை அது போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கரைக்கணும். இது பாருங்க, இது மைதா மாவு போட்டிருக்கேன், ஆல் பர்பஸ் மாவு. இது 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு சுகர். இதை முதல்ல நம்ம இப்படி பண்ணிடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் நெய் குத்தலாம். ரொம்ப இல்லை, 1 ஸ்பூன். இந்த இப்போ பாலை குத்தி கரைச்சிக்கணும். அதே மாதிரி 1 கப் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாட்டர் கூட கலந்து குத்தலாம். ஏன்னா அந்த சர்க்கரையும் வந்து தண்ணி விட்டுக்கும், அதனால் கரெக்டாக ரேஷியோ வந்து மைதா மாவுளவும் அவ்வளோதான் பால். அப்படி தேவை வேணும்னாக்க இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 1/4 கப்பு விட்டுருக்கேன், 1 கப்பு இன்னும் கொஞ்சம் காட்டுக்கணும். இது வந்து இப்போ கரைச்சி வச்சு 1/2 ஹவர் இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடணும். 1/2 ஹவர் இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இனிப்புச்சட்டியில் எண்ணெயை வச்சு இதை குத்தணும் 1/2 ஹவர் கழித்து. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் இந்த சர்க்கரையை போட்டு கம்பிப்பாக வச்சு அப்புறம் போட்டு எடுக்கணும், அதுதான் மால்புவா. ஸோ இன்னும் 1/2 ஹவர் கழித்து நான் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். சர்க்கரை பாகுக்கு 1 கப்பு சுகர் போட்டுக்கணும், 1/2 கப்பு வாட்டர். அது வந்து சின்னதாக எரிய விட்டால் போதும், ரொம்ப எரியணுங்கிறது இல்லை. இது வந்து அது மாதிரி ரொம்ப பாகு வரணுங்கிறது இல்லை, ஒரு அது வந்து கலர் கொஞ்சம் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபுட் கலர் கொஞ்சம் குத்திருக்கேன் பாலோடு கலந்து வச்சது. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி போடுறோம். ஒத்த கம்பி பாகுன்னு சொல்லுமே, அந்த மாதிரி ஒத்த கம்பி பாகு வந்தால் போதும்.
இதை இப்படி எடுத்தாக்கா ஒத்த கம்பி பாகு வரணும், வந்துடுது பாருங்க. வந்தவுடனே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறணும், நல்லா ஆறின உடனே தான் நம்ம மால் பூவாவை பண்ணி இதில் போடணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இதை வந்து நம்ம வந்து ஆற வைக்கணும். ஆற வைக்கணும்னா அதுலேயும் ஆற வைக்கணும், நேச்சுரலாக அப்படி ஆற வேண்டியது தான். இதை கரைச்சி வச்சு ஆஃப் அன் அவர் ஆகிடுத்து. இப்போ வந்து நம்ம இதில் குத்தணும். மீடியமாக இருந்தால் போகிறோம், எண்ணெய் காஞ்ச உடனே குத்தணும். இது நீங்கள் நெய்லேயும் பண்ணலாம், எண்ணெயிலையும் பண்ணலாம், உங்களுடைய வசதி. உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அது மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் கலந்தும் பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ மைசூர் பாகு அல்வா அதுக்கெலாம் நம்ம நெய் குத்துற மாதிரி கொஞ்சம் நெய் குத்தியும் பண்ணலாம். நான் மீடியமாக தான் அறிய விட்ருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம குத்துனதே இந்த மாதிரி கண்டென்ஸ் இதில் அப்படி இருக்கணும். நீ கரைச்சி வச்சுருக்கிறத ஆஃப் அன் அவர் ஊறினோடனே இந்த மாதிரி தான் நம்ம குத்தணும். இப்படி கொஞ்சம் நம்ம எண்ணெயை தெரிச்சோம்னா பூரிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி உப்பும் நல்லா பாருங்கள், நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா அப்படியே உப்பின மாதிரி இப்படி வரும் ஜோராக. ஊறினா தான் இப்படி வரும். ஹாஃப் அன் அவர் ஊறினோடனா நம்ம பண்ணோம்னா நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். இது வந்து 10 minutes வந்து இந்த மாதிரி சக்கரை பாகுல ஊறணும் மால்பூவா. மால்பூவா ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி தான் அது இந்த மாதிரி ஃபுட் கலர்னால இந்த கலரில் இருக்குது. ஆனால் அதை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் நெய்யில் நம்ம இதில் நெய் எண்ணெய் எதை வேணால் போட்டு நீங்கள் பொரிக்கலாம், உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. பொறிச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சக்கரை பாகில் போட்டு எடுக்கணும். இதை நீங்கள் வந்து இப்போ இது பண்ணி பாருங்க. புளியார் சதுர்த்திக்கு வந்து குழக்கட்டை தான் பண்ணணும், பட் புளியார் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. ஸோ எனக்கு இன்றைக்கி தான் முடிஞ்சது வீடியோ கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் ஒரு ஸ்வீட் பண்ணலாமே அப்படின்னு மால்பூவா பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்கோ, லைக் பண்ணுங்கோ, என்னோடய இந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. என்னோடய இதுக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் உங்களுக்கு பார்த்து நான் வீடியோ கொடுக்குறது, இனிமேல் தொடர்ந்து எல்லாம் கொடுத்துட்டுருப்பேன். ஓகே.